மறந்து வாங்கும்போதுதான் புரியுது. என்னடா கண்ணா, சாக்லேட் தேங்காய். அடடா, மறந்து போயிட்டா? உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன். கையில இல்ல. அது உனக்கு என்னடா கண்ணா, அம்மாக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போகுதுல்ல, அதுக்கு தான். உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன். நீ கேட்ட மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வேலைக்கு ஒண்ணுக்கு மேல சாப்பிட வேணாம் சார், ரொம்ப பவர்ஃபுல் மாத்திரையா. முட்டகோஸ், முட்டகோஸ், என்னடி ஆச்சு? காலையில இருந்து எனக்கு மனசே சரியில்லை. இது உனக்கு இல்ல கண்ணா, அம்மாக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போகுது இல்ல, அதுக்கு. இது உனக்கு இல்லடா கண்ணா, அம்மாக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போகுது இல்ல, அதுக்கு. இன்னைக்கு அப்பா உங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வந்திருக்கேன். உனக்கு, லதாக்கு, விஜய்க்கு, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அப்பா உங்க எல்லாரோடையும் கண்ணாமூச்சி ஆட போறேன். நான் தான், எனக்கு கண் திறந்துருச்சு, அதனால நான் தான் கண்ணா முடிக்க போறேன். ஆமா, லட்சுமி எங்க? லட்சுமி, 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 என்ன கேட்க லட்சுமி? ஜாகிரதையா இருக்கணும். இதே ரஷ்யாவா இருந்தா உங்களை பிடிச்சி உள்ளதில் இருப்பான் தெரியுமா? ஐ அம் சாரி,
எனிவே நான் கொடுத்த பிஸ்கட் பாரம் மறந்து விடுங்க நான் காலையில இருந்து பாக்குறேன் நான் உங்க கார் சாவி எடுத்துக்கிட்டேன் டாக்டர் டிராப் பண்ணி வந்தாரு ஓகே ஓகே அந்த மருந்து சீட்டு கொடுமா நான் போய் மருந்து வாங்கி தரேன் Thank you, Mr. Rajagopal. Thank you, Doctor. மறுபடியும் நாளைக்கு வந்து பாக்குறேன். Okay, sir. மஞ்சு என்னடாலே கோவமா? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ சாப்பிட வேண்டியதானே டாக்டர் புரோஷன்ல புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து சாப்பிடுறதுன்னா நடக்கிற காரியமா? ஆமா அந்த குழந்தைக்கு என்னாச்சு? ரெண்டு வயசு தான் இருக்கும். நிறைய மாத்திரை முடிக்கிடுச்சு. பரவாயில்ல இப்ப ஒண்ணும் ஆபத்து இல்ல. அந்த உமாவுக்கு தான் எவ்வளவு கஷ்டங்க. அது கூட பரவாயில்லடி. அந்த வீட்டுக்கு போனா சிரிப்பு தான் வருது. அக்கா உமாவுக்கு குழந்தையே இல்ல. தங்க ரமாவுக்கு நண்டு சின்னமா அஞ்சு குழந்தைங்க. அதுல ஒண்ணு உமாவுக்கு பிறந்திருக்க கூடாதா? என்ன சொல்ற? நீங்களே பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்களே. உமாவுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அவ புருஷன்டா மலகனாச்சே. கத்தாதடி, ஊரு உலகமும் உமாதான் மலடின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. செவத்துக்கும் காது உண்டு. என்ன மிஸ்டர் ராஜகோபால், வீட்டுக்கு போல? ஓ, இத்தனை நாளா எங்க கழுத்துல இருந்தது இப்ப உங்க கழுத்துக்கு மாறிடுச்சா? ஸ்டெதஸ்கோப் சொன்னேன். காரணம் மறந்து வச்சுட்டீங்க. உள்ள வந்து கொடுக்க வேண்டியதானே? ஏன் வெளியே நின்னுட்டீங்க? இடம் புரியாம தவச்சுக்கிட்டு இருந்தேன். வரேன். ஓகே. என்னங்க, யார் வந்தாங்க? ரமாவோட புருஷன். குழந்தை உடம்பு சரியில்ல, அப்செட் ஆயிருக்காரு. வா சாப்பிட போலாம். அம்மா அம்மா அம்மா, குழந்தை சாதாரணமா தானே தூங்குது? ஆமா. மத்த குழந்தைகளா சாப்பிட்டாச்சா? இல்ல. ஏன்? நான் இன்னைக்கு சமைக்கவே இல்லை. சரி, இப்ப தெருக்கூடி ஓட்டு வரைக்கும் வா, நான் டிஃபன் வாங்கி தரேன். நான் அப்படியே மவுண்ட் ரோடு போகணும். ஒரு மருந்து மவுண்ட் ரோடு தான் கிடைக்குமா? உமா, நீ கொஞ்சம் குழந்தை பாத்துக்கோ. முடிஞ்ச கொஞ்சம் வெந்நீர் போட்டு வை. ராதாவுக்கு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கலக்க கூட. நான் வரேன். பெரியமா இருக்கேம்மா. அம்மா தானே வேணும். இப்பவே போய் நான் அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, உங்க அக்காவை பத்தி ஒரு விஷயம் தெரியுமா? நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி உங்க அக்கா மரடி இல்ல, அவ புருஷன் தான் மரடம். இந்த விஷயத்தை டாக்டர் சொன்ன போது இருதயமே நின்னு போச்சு. ஆமா, உங்க அக்கா எங்க? நீங்களா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? ஐ அம் சாரி, நான் ஏதோ அவசரத்துல உங்களை ரமான் நினைச்சிட்டேன். ஐ அம் சாரி. எப்படி தெரியும்? டாக்டர் ஒரு மனைவி பேசுனதை கேட்டேன். வேற யாராவது கேட்டாங்களா? இல்ல, நான் மட்டும்தான் கேட்டேன். அப்போ இந்த விஷயத்தை வேற யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்படின்னா? எனக்கும் இந்த விஷயம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே தெரியும். இல்லையா?
மற்றவங்க முன்னாடி மறடியா நிக்கிறீங்க? அந்த உண்மையை வேற யாருக்கிட்டயும் சொல்லாத என் கவலை அடங்கும். அதுக்கு முன்னாடி நான் சொன்னபடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்.